இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம மேக்ரோனி ருசியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மேக்ரோனி செய்யறதுக்கு ஒரு பேக்கெட் மேக்ரோனி எடுத்திருக்கேன். இது 200 கிராம். 2 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். 4 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் மேக்ரோனி வேக வைக்கிறதுக்காக தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி இப்போ கொதிச்சிடுச்சு. அதில் உப்பு 1 டீஸ்பூன், எண்ணெய் 1 கரண்டி ஊற்றிக்கலாம். மேக்ரோனியை கட் பண்ணி போட்டுக்கலாம். கையில் நசுக்கினா நசுங்கும் அளவுக்கு மேக்ரோனி நல்லா வெந்ததும் நம்ம வடிகட்டிக்கலாம். நம்ம கையிலேயே நசுக்கி பார்த்தோம்னா தெரியும். இப்போ அது வெந்துடுச்சு, நம்ம வடிகட்டிக்கலாம். அது மேலே 1 கிளாஸ் அளவுக்கு பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம். பச்சை தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூடு குறையறதுக்கு தான் நம்ம இது போல் செய்கிறோம். அந்த சூட்லேயே இருந்ததுன்னா மேக்ரோனி நல்லா வெந்துடும். இப்போ அது மேலேயே 1 கரண்டி எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாத இருக்கும், இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ ஒரு வாணலியை அடுப்பில் வச்சுக்கலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்து அதை பொடியை நறுக்கிக்கலாம். வாணலியில் எண்ணெய் 3 கரண்டி ஊற்றிக்கலாம். காஞ்சதும் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு 1 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம நல்லா அரைச்சாச்சு. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் போட்டு வதக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்து வதக்கலாம். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ரெட் சில்லி சாஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம்.
நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றி ஒரு கொதி வந்ததும் நம்ம வேக வச்சுருக்க மேக்ரோனியை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மேகி ஹாட் சில்லி டொமேட்டோ சாஸ் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெண்ணெய் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு கிளறி விட்டுக்கலாம். அதனோட ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால தான் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறோம். கடைசியாக சீஸ் கொஞ்சம் போட்டு கிளறி விட்டுக்கலாம். சீஸ் உருகினதும் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ருசியான மேக்ரோனி தயாராகிடுச்சு. குழந்தைங்க மேக்ரோனியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதுபோல் வீட்டிலேயே செய்து பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்.